ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகா பெரிவா சரணம். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஸ்வீட் பக்ஷணங்கள்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்ருப்போம். எதுக்காக இந்த பண்டிகைக்கு பிரதானமாக ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஸ்வீட் அப்படின்னாலே ஒரு சுவையை குறிக்கிறது. அந்த சுவை, அதாவது ரசம் அப்படி, அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது அப்படின்னாக்க, ரசகா கலு ஆப்யஹா பிராக் அவ்யக்தஸ்ச அப்படின்னு டெஃபினேஷன் சொல்கிறா. இது வந்து அஷ்டாங்க சங்கிரகம் ரசபேதியம் அத்தியாயம், ரசம் சுவைக்குன்னே ஒரு சாப்டர் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் ஆச்சாரியாஸ். ஸோ இது வந்து ஜலமகாபூதத்தோட பிரதானத்துவத்தினால வரக்கூடியது தான் வந்து டேஸ்ட் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம நாக்கில் தெரியறது. நாக்கில் ஆல்வேஸ் சலைவரி கிளான்ஸ் செக்ரிட் ஆயண்டே இருக்குது. அது மூலியமாக நமக்கு சுவையானது பிரித்து நம்மளால் பார்க்க முடியறது, உணர முடியறது. ஸோ இது வந்து நமக்கு எவ்ரி சீசனல் சேஞ்சஸில் ஒரு ஒரு விதமாக பண்டிகைன்னு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நைவேத்தியங்களும் உண்டு. அதனால தான் வந்து, ஏன்னா இந்த பண்டிகைகள் காலங்கள் பார்த்தோன்னா சீசனில் ஏற்படக்கூடிய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், நம்ம சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுலேருந்து பஞ்சமகாபூதத்தோட பிரதானத்துவம், அந்த சமயத்தில் என்ன மகாபூதமானது பிரதானமாக இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சுவைகளை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு உண்டான பிராதாநியத்துவம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மதுர ரசம் அப்படிங்கிறது ஸ்வீட் டேஸ்ட். ஸ்வீட் டேஸ்ட்னு பார்த்தோன்னாக, ஸ்வாதுர் ஆஸ்வாத்தியமானோ முகம் லிம்பதி இந்திரியாணி பிரசாதயதி தேகம் பிரஹ்லாதயதி ஷட்பத பிபீலிகாதீனாம் அபீஷ்டதமஹா அப்படின்னு சொல்கிறது. ஷட்பதம் பிபீலிக்காது. இது பிரதானமாக என்னன்னாக்க, ஸ்வாது அப்படிங்கிறது மதுர ரசங்கிறது நமக்கு நாக்கில் ஒரு கோட்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது, மனசுக்கு உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு திருப்தியை தரக்கூடியது. இது வந்து ஈ எறும்புகளால் மிக ரொம்ப நிறையா விரும்பக்கூடியது. அதுதான் சொல்லியிருக்கா, ஷட்பத பிபீலிகாதீனாம் அபீஷ்டதமஹா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து பரோபகாரம் நம்ம பண்ணுறோம். நம்ம ஆகாரம் மூலியமாகவே பரோபகாரம்ங்கிறது நமக்கு அறியாமையே பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இந்த, ஏன்னா இத்தனை நாளாக மழை பெஞ்சிருக்கும், மழை பெஞ்சதோட விளைவுனால வருஷ ரித்துக்கு அப்புறமா இந்த ரித்துவில் பார்த்தோன்னாக்க எறும்புகள்லாம் வந்து வெளியில் வரும், இறை தேடி அலையும். அப்படிங்கும் போது அந்த இறை தேடுறதுக்கு ஏதுவாக நம்ம செய்யக்கூடிய ஆகாரம் தான். ஸோ அதில் இந்த ஸ்வீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எறும்பு வரும், தன்னால் எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அடுத்த சீசனுக்கு எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இப்படி ஒரு பரோபகாரம் நம்மளை அறியாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மதுர சுவை அப்படிங்கிறது நமக்கு இயற்கையிலேயே பிறந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு அதோட ஒன்றிட்டோம். அது நம்ம உடல் தாத்துகள் வளர்ச்சிக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு நீண்ட ஆயுள் வாழறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்வாது, அதாவது மதுர ரசமானது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஏன் காரம் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ பாரு மதுரமாகவே இருந்துட்டாக்க நிறையா மதுர சுவை வந்துருத்துனாக்க நம்ம உடம்புல ஒபீசிட்டி, அதாவது பருமன், உடல் பருமன் ஆனது ஜாஸ்தி ஆகிடும். எப்போ பாரு மதுர சுவை சாப்பிட்டா டைஜஷனும் வீக்காக போயிடும். அதுக்காக தான் நமக்கு கட்டு, அதாவது காரம் அப்படிங்கிறது. காரமானது நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, கட்டுக்கோ பிரஷம் உத்வேஜயதி ஜிஹ்வாகரம் சிம்சிமாயதி அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதாவது சிவியராக ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். நமக்கு மதுர சுவை சாப்பிட்டு அது லிப்தமாகும், கட்டு சுவை சாப்பிட்டு அது ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இரிட்டேட்ஸ் த டிப் ஆஃப் த டங், அதாவது நம்ம நீ நாக்கில் அப்படி இரிட்டேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நாக்குலேருந்து நீர் எக்ஸசிவ் சலைவரி செக்ரீஷன் டெஃபினட்டாக நடக்கும். அதுதான் வந்து நடக்கும் இந்த மாதிரி. தென் உடம்பில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்துவத்தை கொஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி கட்டு சுவையானது வேலை பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வஸ்துக்களும் ஒரு ஒரு காம்பினேஷனில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி அக்னி தீபனம் பண்ணுறதுக்காக தான் தீபாவளி லேகியம் பண்ணி சாப்பிட்றோம். அதில் உள்ள வஸ்துக்களும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு சுவைகளையும் சாப்பிட்டுருக்கோம். இதை தான் நம்ம வந்து தக்ரம், தக்ரத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்.
சக்கரம்ங்கிறது மோர், மோரோட குணாதிசயங்களை பார்த்தோம். மோரோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் அது டிசீஸை சக்யூர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உடல் பருமன் அதாவது உடல் ஒபீசிட்டியை குறைக்கும். அட் த சேம் டைம் உடலில் ஏற்படக்கூடிய சோஃபம் வீக்கத்தை குறைக்கும் பிரதானமாக. அர்ஷஸ் அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்க மோர் வந்து மிகப்பெரிய மருந்து. சின்ன வெங்காயத்தையும் மோரையும் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, எப்படி வறண்டு போன பூமி கூட தண்ணி ஊற்றினா ஜீவன் கிடைக்குமோ, அதே மாதிரி பைல்ஸ் எவ்வளோ சிவியராக இருந்தாலும் உடனடியாக ஜீவனை கொடுக்கும், குணமாக்கும் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான டிசீசஸை மோர் குறைக்கும். மோர்லேயே பல வகை உண்டு. ஒரு ஒரு ப்ரொபோர்ஷன் வைஸ் அதாவது தண்ணி கலக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மோரோட பேரும் மாறும். அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மோரோட சிறப்பு குணங்களையும் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ மகாபரிவா சரணம். நன்றி.